வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்லன்ட்டு இல்லைங்க, எல்லா டைம்லேயும் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கோடெக், மகேந்திரா, ஆக்சிஸ் இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அது இல்லாமல் பெரிய பெரிய பேங்க்ஸ் கூட இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி அவங்க கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாக வந்துட்டு இதை வந்து ஒரு மினி பேங்கிங் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறது. இப்போ பேங்கிங் சைடில் வந்து இதுக்கு அவங்க நேம் என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேங்க்ஸில், ஒரு சில பேங்க்ஸில் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு சில பேங்க்கில் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். இதை இந்த நேரத்தில் ஏன் இதை வந்து நான் இந்த பேருங்களை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஜாப் இல்லை இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் தான் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணும் போது இந்த நேமில் இல்லையே, நீங்கள் சொன்ன பேரில் இல்லை, இதில் வேறு சொன்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதில் அவங்க கொடுக்குற எல்லா நேமும் வந்து உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வந்து ஒரு டாப் ஒரு ஃபைவ் பேங்க்ஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபர்ஸ்ட் இதிலே கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அஸ்யூஷல் நம்மளோட வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ரீச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ நமக்கு தேவை, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு தேவை, பேன் கார்டு நமக்கு வேணும். இதில் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை, பேன் கார்டு தான் நம்மளை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு தேவை, போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்மளோடைய கடை, அதாவது வந்துட்டு ஒரு ஒரு பிளேஸ் வச்சு தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, ஒரு ஆஃபீஸ். ஸோ அதோடது லீஸோ இல்லை ஓனர்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இபி கார்டு அதோட ப்ரூஃப், அதே போல் குட் ரெப்யூட்டேஷன் இன் டவுன் அண்ட் வில்லேஜ். ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் பற்றி இங்கே சொல்லிடுறேன். போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் யாரும் வந்து பயப்பட வேண்டாம், இது போலீஸ் வெரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆஸ் யூஷுவல் நம்மளோட பாஸ்போர்ட்க்கு ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உங்கள் நேமில் எதுவும் எஃப்ஐஆர் எதுவும் ஃபைலாக இருக்கக்கூடாது, நீங்கள் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியாஸ் தான் அதில் கேட்குறாங்க. அதனால் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, நார்மலாக ஜென்யூனாக இருக்கிற பர்சன் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் தாங்க அது. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா குட் ரெப்யூட்டேஷன் இன் டவுன் அண்ட் வில்லேஜ். இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடையாகவும் இல்லை ஒரு ஆஃபீஸோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மோசடி, லோன் வாங்கிட்டு கட்டாமல் விடுறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் உங்களோட ரெக்கார்ட் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஏன்னா இது பேங்கிங் சம்மந்தப்பட்டது. ஸோ ஃபினான்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயன்றதுனால உங்ககிட்ட வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. இப்போது இன்னொன்று, அதாவது இது மூலயமா நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேங்க் வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் இதை அப்படின்னா, ஒரு பேங்க் இருக்குது, ஒரு ஆக்சிஸ் பேங்க் இருக்குது அப்படின்னா, இப்போ என்னோடய வீட்டுக்கிட்டேருந்து, நான் இருக்கிறது சிட்டி சைடு, என்னோடய வீட்டுக்கிட்டேருந்து குறைஞ்சது ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஸோ நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போய் தான் வந்து நான் ஒரு பாஸ்புக் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் அங்கே தான் போகணும். இல்லை நான் ஏதாச்சும் ஒரு செலான் ஃபில் பண்ணி அங்கே கேஷ் எடுக்கணும், பேங்க்கில் போய் எடுக்கணும் அப்படின்னா நான் அங்கே தான் போகணும். ஆனால் இந்த சென்டர் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஒரு ஆத்தரைஸ்டு, இப்போ ஆக்சிஸ் பேங்க்கோட ஆத்தரைஸ்ட் நீங்கள் சர்வீஸ் சென்டர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒரு அவசியமே இல்லை, நான் வந்து 12 கிலோமீட்டர்ஸ்க்கு போய் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்கேஸ் என்னோடய வீட்டு பக்கத்துலேயே இந்த சென்டர் ஓப்பனில் இருந்தது ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ்லன்னு, நான் அங்கேயே அந்த வேலையை முடிச்சுக்கலாம். ஸோ அது என்னென்ன வேலை, அதுக்கேற்ற என்னென்ன கமிஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். பேங்க் டு பேங்க் இந்த கமிஷன் வந்து டிபெண்ட்ஸுங்கிறது, பட் 1-2 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமிஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங், அந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைமில்டேனியஸாக எவ்வளோ உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும், என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ற ரெண்டுத்தையுமே நான் சேர்த்தே சொல்லிடுறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 20 ரூபா வரைக்கும் ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக கமிஷன் கிடைக்கும். அதே போல் ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபா, எஸ்டிடிஆர் மினி அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிக்கெல்லாம் கூட நமக்கு வந்து கமிஷன்ஸ் இதில் வரும். கேஷ் டெபாசிட், கேஷ் வித்ட்ராயல், ரூரல் கமிஷன், ஆதார் சீடிங், அதாவது ஆதார் நம்பர் நம்ம வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா, அதே போல் மொபைல் சீடிங், நம்மளோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படின்னா, நிறைய வந்துட்டு பிரதான மந்திரியோடது நம்மளோட இன்சூரன்ஸ் எல்லாம் நிறைய பாலிசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இது மாதிரி 30 ருபீஸ், 1 ருபீஸ், 2 ருபீஸ் இந்த மாதிரி கமிஷன்ஸு.
க்ரீன் பின் ஜென்ரேஷன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ், பாஸ்புக் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 ருபீஸ். இது வந்து அப்ராக்சிமேட் தான், பேங்க் டு பேங்க் வந்து டிபெண்ட்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் டைப் வைக்கிறீங்க, அதாவது ஆக்சிஸ் பேங்க்லேயே வைக்கிறீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ எஸ்பிஐயில் இருக்கிறவங்களோ, கோடெக்கில் இருக்கிறவங்களோ, இல்லை நான் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ் கூட நிறைய பண்ணுறாங்க, இது எக்கிதாஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட பண்ணுறாங்க. அவங்களோட ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்டருந்து கேஷ் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி பாஸ்புக் பிரிண்ட் பண்ண முடியுமா, இன்சூரன்ஸ் பாலிசி போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக போட முடியும், ஏன்னா அவங்க வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பேங்க் கூட அப்படின்னா, ஆதார் கார்டு மூலயமா தான் இது ஃபுல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த பேங்க் கூட அவங்க ஆதார் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அது வந்து இனி தேர்ட் பார்ட்டியாக இருந்தால் கூட பேங்க்கு உங்ககிட்ட வந்து உங்கள் சென்டரில் வந்து அவங்களால கேஷ் எடுக்கக்கூடிய முடியும், கேஷ் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ எல்லா விஷயமும் ஆஸ் யூஷுவல் அவங்க பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஆர்பிஐ ரூல்ஸ் என்னவோ அந்த அனைத்தும் வந்து உங்களோட சென்டர்லேயே பண்ணிக்கலாம். இந்த பேங்க் வந்து டைப் வைக்காதவங்களா இருந்தா கூட, அதாவது ஆக்சிஸ்ல இருக்கிறவங்க ஒரு எஸ்பிஐலேருந்து கேஷ் எடுக்கணும், டெபாசிட் பண்ணணும், அப்படி விஷயங்கள் பண்ணணும்னா கூட பண்ணலாம். உங்களோட ஆதார் வந்து இணைச்சிருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து இது யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. இப்போது இதோட எலிஜிபிலிட்டி, இப்போ இதுக்கு ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ஸ் வேணும் அப்படின்னா மினிமம் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் இடம் தேவை. அப்புறம் கவுண்டர் கண்டிப்பாக தேவை. கவுண்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இப்போ நார்மலாக ஒரு பேங்க் போனோம் அப்படின்னா, ஒரு கேஷ் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைனில் தான் நிற்போம், முன்னாடி ஒரு கவுண்டர் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பேங்க்கு அந்த பர்சனையும் நம்மளும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இடைவெளி, அந்த கவுண்டர் கண்டிப்பாக அந்த மாதிரி செட்டப் இருக்கணும் உங்களுக்கு. அதே போல் கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ கண்டிப்பாக இருக்கணும். 20 GB ஹார்ட் டிஸ்க் மினிமம் கான்ஃபிகரேஷன் இருக்கணும். நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு இருக்கணும். வெப் கேமரா இருக்கணும். அதில் ஸ்டாண்டர்ட் பிரிண்டர், பிரிண்ட் எடுக்கக்கூடிய வசதி உள்ளதா, ஏன்னா இப்போ நீங்கள் பாஸ்புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்டர் உங்களுக்கு தேவை இல்லைங்களா, அதனால் பிரிண்டர் வந்து கண்டிப்பாக தேவை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சிம் கார்டெலாம் வாங்கும் போது கூட ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ஃபிங்கர் வச்சு நம்மளோட ரேகையை பதிவு பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெரிஃபை பண்ணுறதுக்கு. அதுதான் அது ஒரு சின்னது, ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 900 ருபீஸ், 1000 ருபீஸ்க்கு அது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவை. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் ஷாப்ஸ் வச்சுருக்கீங்க, ஷாப் ஓனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எலிஜிபிள் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதை தவிர்த்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா கமிஷன் பேஸில், அவங்க எலிஜிபிள். இன்னொரு பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பர்சன்ஸ், இப்போது ரிட்டையர்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா நிறைய பேர், அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் பண்ணலாம். என்ஜிஓஸ் எடுத்து பண்ணலாம். இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பர்சன்ஸும் இதை வந்து தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னா, வில்லேஜ் சைடும் சரி சிட்டி சைடும் சரி இது வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000லேருந்து 70,000 ருபீஸ் வரைக்கும் நம்மளால் இதுலேருந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிங்க காமனாக. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாவில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தாங்க இருக்குது, நிறைய ஏரியாஸில் இந்த மாதிரி கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயங்களுக்காகவும் பேங்க்குக்கு தான் போகிறாங்க, ஏன்னா லோன் கூட எலிஜிபிள் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நிறைய பேங்க்ஸ் வந்து ஆத்தரைஸ்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பண்ணணும், இதை எடுத்து பண்ணலாம், நீங்கள் லோன் ப்ராசஸ் கூட பண்ணலான்ற மாதிரி. ஏன்னா பேங்க்குக்கு போகாதவங்க கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒருத்தராது வந்து இருக்க மாட்டாங்க, யாராவது ஒரு பர்சனாவது நம்ம பேங்க்கில் டைப் கண்டிப்பாக வச்சுருப்போம். இப்போ மேண்டேட்ரி டிஜிட்டலில் தான் வந்து எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேங்க்குக்கு வச்சு எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாருக்கே வந்து அவசியம்தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாரும் நினைக்கிற மாதிரி வசதிக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து பேங்க் இருக்கிறது கிடையாது, ஏன்னா அவங்கவுங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய பேங்க் சார்ந்த இடத்துல போனால் தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் எஸ்பிஐயில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் போகிறீங்க, எஸ்பிஐ ஏடிஎம் இருக்குது, ஐஓபி ஏடிஎம் இருக்குது, ஆக்சிஸ் ஏடிஎம் இருக்குது, நீங்கள் எதில் போய் ப்ரிஃபர் பண்ணுவீங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் ஏடிஎம்மில் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஒரு பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா கூட எல்லாமே நம்ம வந்து நம்ம எதில் வச்சுருக்கிறோமோ அதான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து மெஜாரிட்டியாக இல்லை வேறு எதுவும் பிரான்ச்சஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போடலாம். இதில் வந்து இந்த பேங்க் தான் அந்த பேங்க் தான் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் வில்லேஜ் சைடில் இருக்கீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஓபியில் வச்சுருப்பாங்க, இந்தியன் பேங்க்ஸில் வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து வந்து அந்த கூட்டுறவு சொசைட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேங்க்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரு சிட்டி சைட் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற பர்சன்ஸாக இருப்பாங்க. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த பேங்க்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள்
நீங்கள் எந்த இடத்துல இதை ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் சைடில் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா சிட்டி சைடில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்போ இன்டர்நெட் ட்ரான்சாக்ஷன், ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. பட் சிட்டி சைடில் தான் வந்துட்டு இப்போயும் பாஸ்புக் எடுத்துகிட்டு போயிட்டு செல்லான் எழுதி கொட்டு கேஷ் எடுக்கிற மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய டெவலப்மெண்ட் வந்துட்டாலும் ஒரு சிலவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து மேண்டட்ரியாக போகிற மாதிரி தான் இருக்காங்க பேங்க்ஸில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வில்லேஜ் சைடில் இந்த மாதிரி ஒரு செட்டப், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் மூவ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வந்து ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் புதுசு கிடையாது, ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்ருக்காங்க. பட் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய இடத்துல சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது, எப்படி இதை வந்து ப்ராப்பராக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலை. அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதே போல் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் தேவை கிடையாது. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. இப்போ மினிமம் ஒரு 30,000 ரூபாவில் ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு, ஒரு 5,000 ரூபா வாடகையில் எடுத்துகிட்டு நீங்கள் கவுண்டர் மாதிரி செட் பண்ணி, ஒரு லேப்டாப் இதுக்கெல்லாம் யூஸ்வலியே பார்த்தீங்க அப்படின்னா 15,000 குள்ளே லேப்டாப் ப்ரிண்டர் எல்லாமே உங்களால் வாங்கிட முடியும். அப்படியும் பண்ணலாம், இல்லை நல்ல பிரம்மாண்டமாக பண்ணோம் அப்படின்னா 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் அப்படி வச்சும் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பண்ண முடியும். ஸோ இதோட ஃபர்தர் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இது பேங்க்ஸ் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அஸ்யூஷுவல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.